நம்ம இந்திய பாராளுமன்றத்துக்கான புதிய கட்டிடத்தை கட்ட மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. புதிய கட்டிடத்துக்கான மாதிரி வரைபட விண்ணப்பங்களை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொல்கத்தாவில இருந்த தலைநகர புதுடெல்லிக்கு வெள்ளையர் அரசு மாற்றியதை தொடர்ந்து இந்த பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டுச்சு. புதுடெல்லிய வடிவமைச்ச வெள்ளையர் கால பொறியாளர்களான எட்வின் லுட்லயன்ஸ், ஹெர்பர்ட் பெக்கர் போன்றவங்க இந்த கட்டிடத்தை வடிவமைச்சாங்க. வட்ட வடிவிலான இந்த கட்டிடத்தை கட்டுற பணி 1921 வருஷம் தொடங்கி 1927 வருஷம் நிறைவடைஞ்சது. அந்த காலகட்டத்திலேயே 83 லட்சம் ரூபாய் மதிப்புல கட்டப்பட்ட இந்த நாடாளுமன்றத்தை அதே வருஷம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இந்திய தலைமை ஆளுநரான இர்வின் பிரபு திறந்து வச்சாரு. அப்போதைய இந்திய மத்திய சட்டமன்ற அவையோட 3வது அமர்வு ஜனவரி 19ஆம் தேதி தொடங்கியது. இப்போ நம்ம இந்திய திருநாட்டோட 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட போறோம். அந்த சுதந்திர தினத்தை இந்த பாராளுமன்ற கட்டிடத்துலதான் நடத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக 2022 இந்த புது கட்டிடத்தை கட்டி முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. நாடாளுமன்ற கட்டிடத்தோட அதுக்கு பக்கத்திலேயே சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைந்துள்ள பிரதமர், உள்துறை, நிதித்துறை, பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட 30 மத்திய அரசு அமைச்சக அலுவலகங்களையும் ஒரே வளாகத்துக்குள்ள கொண்டு வர வகையிலையும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுக்கிடையில நம்மளோட பார்லிமெண்ட பத்தி நமக்கு என்ன தெரியும்? நாடாளுமன்றம் அப்படின்னு இத தமிழ்ல சொல்றோம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மக்களாட்சி அப்படின்ற சொல் பெயரளவிலாவது நமக்கு பல பேருக்கு தெரிய தொடங்குச்சு. இப்ப இருக்க நம்மளோட பார்லிமெண்ட்ட கிழக்கிந்திய கம்பெனியோட காலத்துல கவுன்சில் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னும், அதுக்கப்புறமா ஆங்கிலேய மகாராணியர் ஆண்ட போது இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னும், சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்னும் அழைக்கப்பட்டிருந்துச்சு. குடியரசா அறிவிச்சதுக்கு அப்புறமா இந்த மன்றத்தை இந்திய அரசியல் சட்டம் பார்லிமெண்ட் அப்படின்னே குறிப்பிடுறாங்க. இதேதான் பாகிஸ்தான்ல மஜ்லிஸ் கி ஷீரானோ, ஜப்பான்ல டயட்னோ, இங்கிலாந்துல பார்லிமெண்ட்னோ, அமெரிக்காவில காங்கிரஸ்னோ, சீனாவில தேசிய மக்களின் காங்கிரஸ்னோ குறிப்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில இந்த பார்லிமெண்ட் அப்படின்ற சிஸ்டம் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பழங்கால ரோமானிய சக்கரவர்த்தி ரோமுலஸ் அனுபவம் மிக்க மூத்த குடிமக்கள் 100 பேரை உறுப்பினர்களா நியமிச்சு ஒரு செனட் தொடங்கி செனட்டோட அறிவுரைப்படி ஆட்சி செஞ்சாரு. இதுக்காக ரோம் நகர எல்லைக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல இந்த செனட்டை கூட்டுவாங்க. அவங்களுக்கு கடவுளிடம் வரம் கிடைச்சதுக்கு அப்புறமா அதிகாலையில ஆரம்பிச்சு நள்ளிரவு வரைக்கும் கூட்டத்தை நடத்தினாங்க. இத பார்லிமெண்ட்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல. ஆனா கிமு 509 ரோமானிய குடியரசு நிறுவப்பட்ட பின்பு செனட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுச்சு. கிமு 3வது நூற்றாண்டுல செனட் வலிமை வாய்ந்ததா மாறுச்சு. முதன் முதலா மக்கள் ஒன்று கூடி தம்முடைய அமைதியான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கைக்காக தங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை வரையறுத்து கொண்ட ஒரு இடத்தை தான் பார்லிமெண்ட் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்ன்ற வார்த்தை எப்ப வழக்குக்கு வந்துச்சுன்னு தெரியல. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்துல கிபி 930 வலிமையான தலைவர்கள் பிங்க் வலூர் அப்படின்ற பகுதியில இருந்த லோக்பர்க் அப்படின்ற பாறைகள் நிறைந்த வெளியில கூடி சட்டங்களை இயற்றிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாரும் இதுல கலந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான சமூக நிகழ்வா நடந்திருக்கு. பல நாட்கள் அங்கேயே தங்கி இந்த நிகழ்வுகளை கலந்துகிட்டு இருக்காங்க. சட்டம் உரைப்பவர் அப்படின்ற பொறுப்புல இருக்கிற ஒருத்தரு தலைமை தாங்கி இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அங்க வந்துள்ள பொதுமக்கள் கிட்ட ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டங்களையும் புதுசா இயற்றின சட்டங்களையும் அதனை நடைமுறைப்படுத்துவது பத்தியும் அவங்க உரத்த குரல்ல பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில அந்த ஆண்டுக்கு அந்த சட்டம் நடைமுறையில இருக்கும். இததான் ஆல்திங் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆல்திங் தான் பார்லிமெண்ட் அப்படின்னு தொடர்ந்து நடந்துட்டு வருது. இடையில 40 ஆண்டுகள் ஆட்சி மாற்றங்களோட காரணங்களால இந்த பார்லிமெண்ட் முறை தடைப்பட்டு போயிருந்துச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதே சமயம் ஐல் ஆஃப் மேன் அப்படின்ற இங்கிலாந்து நாட்டுல இருக்க ஒரு தீவு நாட்டுலதான் முதன் முதலா நாடாளுமன்றம் தோன்றியதுன்னு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இன்னும் சிலர் வட அட்லாண்டிகாவில இருக்கிற போரோ தீவுகள்ல வைக்கிங் அப்படின்ற பழங்குடிகளால கிபி 825 பார்லிமெண்ட் தொடங்கப்பட்டு மக்களாட்சிக்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் அமெரிக்காவில இருக்கிற நயகரா நீர்வீழ்ச்சிக்கும் அடிரோண்டர் மலைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில வாழ்ந்த பழங்குடிகள் 6 நாடுகளா பிரிஞ்சு தம் நாடுகள்ல மக்களாட்சியை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. இவங்கள நீண்ட வீடுகளை கொண்டவங்க அப்படின்னு வரலாறு குறிப்பிடுது. இந்த நீண்ட வீடுகளை ஆராய்ஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் கிபி 1100 ஆண்டுகள்ல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐரோப்பியர் அமெரிக்காவில நுழையறதுக்கு முன்பாகவே சுமார் 800 ஆண்டுகளா இந்த பழங்குடிகள் கூட்டாட்சியை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கெய்னோரி கோவா, அதாவது அமைதிக்கான மாபெரும் சட்டம் அப்படின்ற சட்டத்தை இயற்றி கடைபிடித்ததாகவும் சொல்லப்படுது. அச்சட்டப்படி அவங்க தமக்குள்ள ஒருவரை ஒருவர் கொல்லக்கூடாதுன்னு, மேலும் அவங்க தமக்குள்ள ஒரு அரசியல் சட்டத்தையும் சொத்துரிமை மற்றும் வணிக வழிகளுக்கான சட்டங்களையும் இயற்றி கடைபிடிச்சதாகவும் தெரியுது. வேற்று பழங்குடியின தலைவர்களோட இறப்புலையும் கூட என்ன விதமாக தம்மோட அனுதாபங்களை வெளியிட வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகளையும் கடைபிடிச்சிருக்காங்க. கிபி 1600 இந்த 6 பழங்குடியின நாடுகளும் ஒன்னு கூடி அவங்களை எதிர்த்த ஐரோப்பியர்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த மாதிரியான பார்லிமெண்ட்டுகள் அந்த காலகட்டங்கள்ல கூட செயல்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா இங்கிலாந்து பார்லிமெண்ட் 1216 தொடங்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள்லயும் அமெரிக்கா நியூசிலாந்து நாடுகள்லயும் பார்லிமெண்ட் 18 நூற்றாண்டுல உருவாகிருக்கு. ஆனாலும் சர்வதேச அளவுல மிகச்சிறந்த நாடாளுமன்றம் எது அப்படின்ற கேள்வி வருதா, அதுக்குதான் பதில். கோதிக் மறுமலர்ச்சி அப்ப ஏற்பட்ட கட்டிடக்கலை நுணுக்கங்களையும் சிற்ப வடிவமைப்புல நிகழ்ந்த அற்புதங்களையும் தெரிஞ்சுக்க இந்த உலகத்துல மிச்சம் இருக்கிற ஒரே சாட்சி தான் ஹங்கேரியோட பாராளுமன்ற கட்டிடம். வருஷத்துக்கு சுமார் 700,000 சுற்றுலா பயணிகள் இந்த கட்டிடத்தை பார்வையிட்டு போறாங்க. ஐரோப்பாவோட மிக சிறந்த சுற்றுலா தலங்கள்ல ஒண்ணுதான் ஹங்கேரி. இந்த கட்டிடம் 100 கால வரலாற்றை சுமந்து பிரம்மாண்டமா நிமிர்ந்து நிற்கிற இந்த கட்டிடத்துல 800 அதிகமான வேலையாட்கள் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. பல அழகிய வேலைப்பாடுகளோட கூடிய இந்த கட்டிடத்தை வடிவமைச்சவர் தான் இம்ரே ஸ்டெயின்டில் அப்படின்ற புகழ்பெற்ற கட்டிட வடிவமைப்பாளர். 1904 வருஷம் இந்த கட்டிடம் திறக்கப்படும் போது இம்ரோவோட கண் பார்வை பறி போயிருந்துச்சான். சோ இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சோகமா பார்க்கப்படுது. 1885 துவங்கப்பட்ட இந்த கட்டிடத்தோட வேலைகள் 20 வருஷங்களுக்கு நீடிச்சுதான். அங்கேரி மொழியில இந்த கட்டிடம் ஆர்சகாஸ் என்று அழைக்கப்படுது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா நாடாளுமன்றம். மன்றம் கூடுற சமயம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல பார்வையாளர்கள் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. இந்த கட்டிடம் முழுவதும் மொத்தம் 365 கோபுரங்கள் இருக்கு. வருஷத்துல இருக்கிற எல்லா நாட்கள்லயும் கட்டிடமானது இயங்கும்ன்றத உணர்த்தவே இவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய நாடாளுமன்ற கட்டிடங்கள் வரிசையில 3 இடத்தை இந்த கட்டிடம் பிடிச்சிருக்கு. 18,000 சதுர அடியில பறந்து விரிந்திருக்கும் இதுல மொத்தம் 691 அறைகள் இருக்கு. இந்த கட்டிடத்துக்குள்ள போற என்ட்ரன்ஸ் மட்டுமே 28 இருக்குதுன்னா இதோட பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்க. முதல் மற்றும் 2 உலக போறப்ப இந்த கட்டிடம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட 1956 வருஷம் நடைபெற்ற புரட்சியில பெரும்பான்மையான பகுதிகள் சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த கட்டிடத்தை அரசாங்கம் புதுப்பிச்சு கட்டிருக்காங்க. 1000 வருஷம் பாரம்பரியம் கொண்ட இந்த கட்டிடத்துக்கான விதிக்கப்படுற கட்டண முறை ரொம்பவே வித்தியாசமானது. ஐரோப்பிய யூனியனை சேராதவங்களுக்கு $21, ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வர மக்களுக்கு $8.40 கட்டணமா விதிக்கப்படுது. அதுவும் ஐரோப்பிய யூனியனை சேர்ந்தவரா இருந்தாங்கன்னா கட்டணம் வெறும் $11 மட்டும்தான். வெளிநாட்டு மாணவர்களுக்கு கட்டணமா $4.50 வசூலிக்கப்படுது. 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு அனுமதி இலவசம். அண்மையில நடந்து முடிஞ்ச பட்ஜெட் கூட்டத்தொடரப்ப மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடுவும் மக்களவை தலைவர் ஓம் பிர்லாவும் நாடாளுமன்றத்துல இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதா தெரிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மாசம் 5 மாநிலங்களவையில பேசிய வெங்கையா நாயுடு நாடாளுமன்றத்துக்கு புதிய கட்டிடத்தை கட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கையை விடுத்திருந்தாரு. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 10 டெல்லியில செய்தியாளர்கிட்ட பேசின மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நாடாளுமன்றத்துக்கு புதிய கட்டிடம் கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிருக்குன்னு சொன்னாரு. புதிய கட்டிடம் கட்டுறது தொடர்பா அனைத்து தரப்பினரோட கருத்துக்களை அறிய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு, இப்போ உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தை நவீனப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து நாடாளுமன்றத்துக்கான புதிய கட்டிடத்திற்கான மாதிரி வரைபட விண்ணப்பங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் கேட்டிருக்காங்க.
அந்த அமைச்சகத்தோட இணையதளத்துல இது குறித்து வெளியிட்டு இருக்க அறிக்கையில இந்திய நாடாளுமன்றத்துக்கு புதிய கட்டிடம் கட்டுறது அல்லது இப்போதைய கட்டிடத்தை நவீனப்படுத்துறது ஒருங்கிணைந்த அமைச்சகம் அமைக்கிறதுன்னு திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 150 முதல் 200 ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கிற வகையில இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கான முடிவு எடுத்திருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான வரைபடங்களை வர 23ஆம் தேதிக்குள்ள கட்டிடக்கலை நிறுவனங்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கணும்னு இது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை நாடாளுமன்ற கட்டிடத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள குழு கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிருக்காங்க. புதுசா கட்டிடம் கட்டுறதா இருந்தா அது இப்ப இருக்க கட்டிடம் மாதிரியே அமைக்கப்படுமா நவீன கட்டிட பாணியில அமைக்கப்படுமா அப்படின்றத குறித்தும் அரசு இன்னும் முடிவு எடுக்கல. இத பத்தி அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, வர 2020ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் புதிய கட்டிடத்துல அல்லது நவீனப்படுத்தப்பட்ட கட்டிடத்துல நடைபெறும் அப்படின்னு உறுதியா சொல்லிருக்காங்க. எது எப்படியோ இந்த புது நாடாளுமன்ற கட்டிடம் எந்த சாதனை லிஸ்ட்ல வரும்னு பாக்கலாம்.